ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழன் மட்டித்தால் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாநில மனித உரிமை ஆணையத்திலிருந்து நாலு விதமான பதவிக்கு வேலை கால் அடிக்கிறாங்க அது என்னென்ன பதவி அதே மாதிரி அதுக்கான டீட்டெயில்லாம் என்ன அப்படிங்க பார்த்தா பார்க்க போகிறோம் அதே மாதிரி ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் ஆட் பண்ணணும்னா அதை எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஏன்னால் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன்னா நம்ம தமிழன் மட்டிடாக் டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த சிம்மில் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகிறான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நோட்டிஃபிகேஷன் பற்றி நம்ம பார்த்துடலாம் இது வந்து மாநில மனித உரிமை நாணயத்திலேருந்து வெளியிட்டிருக்காங்க இதுக்கான நான்கு பதவிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை மூணு ஒரு தட்டச்சர் ஆறு அலுவலக உதவியாளர்கள் அப்புறம் ஒரு இரவு காவலர் இந்த நாலு பதவிக்கு வேலை காலடிக்கிறாங்க இந்த பதவிக்கு நீங்கள் வந்து ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் வந்து குரியரில் அப்ளிகேஷன் போடணும் அதே மாதிரி அந்த அப்ளிகேஷன் கூட நீங்கள் வந்து ஜெராக்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து உங்களுடைய ஜெராக்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குல்ல அந்த ஜெராக்ஸில் வந்து நீங்கள் கையெழுத்து போட்டு அந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து குறியல் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஓகேவா அந்த அப்ளிகேஷன் கூட நீங்கள் அனுப்ப வேண்டிய சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயது மற்றும் கல்வி சான்றிதழ் அது வந்து வயது குறிப்பிட்ட கல்விச் சான்றிதழ் அல்லது அரசு சார்ந்த அமைப்பு வழங்கிய பிறப்புச் சான்றிதழாக இருக்கணும் அதுக்கப்புறம் தொடர் கல்விச் சான்றிதழ் பனிமூணு அனுபவ சான்றிதழ் ஜதி சான்றிதழ் அப்புறம் அரசியல் பதவி பெற்ற அலுவலகம் இருந்து பெறப்பட்ட மனுதாரின் புகைப்படத்துடன் கூடிய நன்னடத்தைச் சான்றிதழ் புகைப்படமும் ஒப்புகை செய்து அசல் சான்றிதழ் அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான அப்ளிகேஷன் அட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா மாநில மனித உரிமைகள் ஆணையம் தமிழ்நாடு நூற்றி நாற்பத்தி மூணு பிஎஸ் குமாரசாமி ராஜசாலை கிரீன்வேஸ் சாலை சென்னை ஆறு லட்சத்து இருபத்தெட்டு இந்த அட்ரஸுக்கு இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு உள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடணும் இதுக்கு அப்புறமோ இல்லை உங்களுடைய அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் இருக்கு தப்பாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலோ அதை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி இந்த சரியாக பூர்த்தி செய்து அனுப்புவதன் அனுப்புவதுமே ஒரு தேர்வின் அங்கமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்புறம் தண்ணீரின் சான்றிதழ்களின் பரிசீலனைக்கு பின்னர் தகுதியானவர்களுக்கு மட்டும் தபால் மூலம் தேர்வு அப்புறம் நேர்காணலுக்கான தகவல் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்புறம் இதற்கான நம்ம என்ன பதவிக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்புறம் சம்பளம் எவ்வளவு கல்வித் தகுதி என்ன என்ன சான்றிதழ் நம்ம ஆட் பண்ணணும் அது மாதிரி யார் யார் கீழ ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பற்றி நம்ம பார்த்துட்றோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை மூணு அப்படிங்கிறவங்களுக்கு பார்க்கலாம் இதில் வந்து அவங்களுக்கான அடிப்படை சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி அறநூறுலேருந்து அறுபத்தையாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க வயது வந்து பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கணும் அதிகபட்ச வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு முப்பது பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் இவங்களுக்கு முப்பத்தி நாலு அப்புறம் பட்டியல் பிரிவினருக்கு முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அதிகபட்சமாக இருக்கிறான் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அது போல் கல்வித் தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பத்தாவது முடிச்சுருக்கணும் அதுக்கப்புறமா தட்ட தட்டச்சு மற்றும் சுருக்களத்தில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் உயர்நிலை அல்லது தமிழ் உயர்நிலை ஆங்கிலம் இளநிலை அல்லது தமிழ் இளநிலை ஆங்கிலம் உயர்நிலை தகுதி பெற்றிருக்க வேண்டும் மேலும் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் சான்றிதழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷனோட பள்ளி மற்றும் கல்லூரி கல்வி சான்றிதழ் நன்னடத்து சான்றிதழ் தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்துச் சான்றிதழ் வயது சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் இன்னார் என்று தெளிவுபடுத்தும் அரசு அதிகாரியின் கையொப்பமிட்ட அடையாளச் சான்றிதழின் அசல் இது எல்லாமே நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனுடைய வச்சு நீங்கள் குயிர் பண்ணுற மாதிரி இருக்கும் இடஒதுக்கீடு மற்றும் காலி பணியிடம் பார்த்திங்கன்னா பொதுப்போட்டி வந்து ஒன்று பிற்படுத்தப்பட்டோருக்கு ஒன்று அதில் வந்து பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் தவிர போட்டிருக்காங்க ஓகே அவங்களுக்கு மட்டும் கிடையாது அடுத்ததாக நம்ம தட்டச்சரை பற்றி பார்த்துடலாம் இவங்களுக்கான வயது அப்புறம் கல்வித் தகுதி சான்றிதழ் இது எல்லாமே ஒரே மாதிரி தான் ஓகேவா இடஒதுக்கீடு பார்த்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோரில் ஒருத்தருக்கு விலை கொடுக்குறாங்க அதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் தான் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான தட்டச்சிற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்து ஐநூறுலேருந்து அறுபத்திரெண்டாயிரவா வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அலுவலக உதவியாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான அடிப்படை ஊதியம் பதினஞ்சாயிரத்தி இரநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இவங்களுக்கான வயதுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு முப்பத்தி ரெண்டு பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீன் முப்பத்தி நாலு அப்புறம் பட்டியல் பிரிவினருக்கு முப்பத்தேழு வயசு வரைக்கும் அதிகபட்சமாக இருக்கலாம் இவங்களுக்கான கல்வித் தொகுதியும் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு போய் தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் சைக்கிள் ஓட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான சர்டிஃபிகேட்னு பார்த்திங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரி கல்வி சான்றிதழ் வயது சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் இன்னார் என்று தெளிவுபடுத்தும் அரசு அதிகாரி கையொப்பமிட்ட அடையாள சான்றிதழின் அசல் இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கான ஜாபு யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோருக்கு ரெண்டு பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் தவிர ஓகேவா அப்புறமா பொதுப்போட்டி ரெண்டு பட்டியல் பிரிவு ஒன்று மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர் மரபினருக்கு ஒன்று அதுக்கப்புறமா இரவு காவலருக்கு பார்க்கலாம் இரவு காவலருக்கு அடிப்படை சம்பளம் பதினஞ்சாயிரத்தி எண்ணூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து வயதுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு மேலேயும் அதிகபட்ச வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு மு முப்பத்தி ரெண்டு பிற்படுத்தப்பட்டோருக்கு மிகவும் அப்புறம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு மற்றும் சீர்மரபினருக்கு முப்பத்தி நாலு பட்டியல் பிரிவினருக்கு முப்பத்தேழு வயசு வரைக்கும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே இருக்கக்கூடாது இவங்க கல்வி தொகையும் பார்த்திங்கன்னா தமிழ் எழுதப்படையை தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் வந்து வயது சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் இன்னார் என்று தெளிவுபடுத்தும் அரசு அதிகாரியும் கையப்பமிட்ட அடையாள சான்றிதழ் அசல் இருக்கணும் அதுக்கப்புறமா ஜாபும் பார்த்திங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் தீமரமையுக்கு ஒன்று ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இதுதான் உங்களுடைய பதவிக்கான டீட்டெயில்ஸ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் சொன்னதில்ல இதான் இந்த மாதிரி விண்ணப்பம் இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும் இந்த பாக்ஸில் அதுக்கப்புறமா இந்த டீட்டெயில் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாபோட பெயரை நீங்கள் எழுதிக்கணும் அதுக்கப்புறம் விண்ணப்பதாரோட ஜாதி மற்றும் மதம் எழுதிக்கணும் அதுக்கப்புறமா உங்களுடைய பெயர் அப்புறம் உங்களுடைய தகப்பன இல்லாட்டி கணவருடைய பெயர் எழுதிக்கணும் உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயதை எழுதிக்கோங்க ஆறாவதாக கல்வி மற்றும் தொழில் கல்வியின் பெயர் எழுதணும் ஏழாவது உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் இருக்குல்ல நிரந்தர முகவரி அதை எழுதிக்கோங்க எட்டாவது தகவல் அனுப்பப்பட வேண்டிய முகவரி அதாவது இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதற்கான முகவரி அனுப்பணும் ஓகேவா அதுக்கப்புறமா பணி முன் அனுபவம் இருந்தால் அதை எழுதிக்கோங்க அப்புறமா இனித்த அனுப்பப்படுகிற சான்றிதழின் விவரம் என்னென்ன ஜ சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டோட ஃபுல் டீட்டெயில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா அதையும் உங்களுடைய அப்ளிகேஷனையும் நீங்கள் வந்து நகல் எடுத்து அதில் கையொப்பமும் போட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷனையும் சேர்த்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து விண்ணப்பதாரின் கையொப்பம் அப்படிங்கிறத உங்களுடைய சைனை போட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த வந்து உங்களுக்கு இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே நீங்கள் வந்து அவங்களுக்கு போகிற மாதிரி அனுப்பியிருக்கணும் அது மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது அப்படி மிஸ்டேக்கோ இல்லாட்டி டேட்டு வந்து டிலே ஆகிட்டாலோ அப்ளிகேஷன் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க ஸோ எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம தமிழ் மட்ஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்